சாமி சொல்லணும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லா சாமிகளுக்குமே தெரியும், சேனலில் டெய்லி அங்கே என்ன நடந்துக்கிட்டு அப்டேட் கண்டினியூவாக நம்ம கொடுத்துட்டே இருக்குன்ட்டு. ஸோ நான் ரெகுலராக கொடுக்குற வீடியோ விட இந்த வீடியோ எனக்கு ரொம்ப திருப்திகரமான வீடியோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சபரிமலைக்கு ஏறுறது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி கூட்டு வர நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வந்து குழந்தை எப்படி ஏறும் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே இருப்பாங்க. பட் ஆனால் நள்ளிரவில் ஒரு குழந்தை தன் தந்தையோட கையை தள்ளி விட்டுட்டு தானே ஏறிக்கிட்டு இருக்க வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த குழந்தை தானாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேளை வந்து சரிஞ்சிரும், குழந்தை வந்து பள்ளத்தில் எதனா தடுமாறும் அப்படின்ட்டு அவங்க ஃபாதர் வந்து தடுத்து நிறுத்த அணைக்கட்டுறாரு. பட் ஆனால் அதையும் தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தை சபரிமலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப திருப்திகரமான வீடியோ. ஸோ எல்லாம் ஐயனோட கருணை, ஐயனுடைய செயல், ஸோ ஐயன் குழந்தைங்களை அந்த அளவுக்கு விரும்புவார் அப்படின்றது இந்த வீடியோலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெகுலராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்டேட் சபரிமலை சன்னிதானத்தில் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக கொடுக்குறேன்.